இனி உறவுகளுக்கு இன் தமிழ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மளிகை சாமான் லிஸ்ட்டு தான் காட்ட போகிறேன். நம்ம மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குவோம், அந்த மாதிரி வாங்காமல் சில பொருட்கள்லாம் நம்ம வருஷத்துக்கு வாங்கிக்கிட்டோம்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாங்க, இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் டைமில் வாங்கினோம்னா இந்த மளிகை சாமான்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நம்ம வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அது என்னென்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் நான் இதெல்லாமே சேலம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினேன், அதாவது சேலம் லீ பஜாரில் வாங்கினேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சேலத்திலே ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். நிறைய ஊருங்களுக்கு இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. உங்கள் ஊரில் ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். வேணுங்கிறவங்க அந்தந்த இடத்துல வாங்கிக்கலாம். இந்த மந்த்து தாங்க கரெக்டான மந்த்து, வாங்கி வச்சிட்டோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த வருஷ சாமான்லாம் வாங்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு கூட கிட்ட போகாது. சில சாமான்கள்லாம் ரெண்டு வருஷம் கூட வரும், அந்தளவு நல்லாயிருக்கும். அதனால் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் மாதத்துக்கு கால் கிலோ அரை கிலோன்னு சில சாமான்கள் வாங்குவோம், அது அப்படியே 12 மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்குன்னு வாங்கிடுங்க. தோரம்பருப்பு கால் கிலோ வாங்குறீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ இருக்கும். அந்த மாதிரி கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சாம்பார் வைக்கிறதுக்காக நிறைய யூஸ் பண்ணுவோம், அதனால் அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதே மாதிரி உளுந்தம்பருப்பு மாவு அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதையும் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மாதத்துக்கு 1/2 கிலோ தேவைப்படுதுன்னா நீங்கள் வருஷத்துக்கு 6 கிலோ கிட்ட கணக்கு போட்டு வாங்கிக்கோங்க. பருப்பு வகைகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லியுமே ரசம் வைப்போம், ரசம் வைக்காதனாலே இருக்காது. அதனால் இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் மிளகு கண்டிப்பாக எழுதிக்கோங்க. கடலைப்பருப்புக்கும் பட்டாணி பருப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பட்டாணி பருப்பு வடை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். பெரிய பேக்கெட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, சின்ன பேக்கெட்டில் இருக்கிறது பட்டாணி பருப்பு. நீங்கள் கடையில் வாங்கும்போது அந்த டிஃப்ரென்ஷியேட் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஜீரகம் மிளகு அடுத்து நம்ம வாங்க போகிறது கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது நம்ம தாளிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வெந்தயம். வெந்தயம் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா, சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க டெய்லியுமே ஊற வச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு. இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு, தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு, சோளம், இது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அவரை வகைகள்லாம் எது எது இருக்கோ அதெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு மாதத்துக்கான லிஸ்ட்டு எழுதிக்கோங்க. அந்த லிஸ்ட்டு எழுதிட்டு அதை 12 பெருக்கிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கூட கூட சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மளிகை சாமான். இது தவிர நம்ம மிளகாயும் தனியாக அரைச்சிக்க போகிறோம். மிளகாயும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக மிளகாய் கெட்டு போகாமல் கூடு பிடிக்காமல் அப்படியே வரும். அது எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். என்னோடய வீடியோ, இன்னொரு வீடியோ இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நம்ம புளியும் வாங்கிக்கலாம், அதுக்கும் இதுதான் கரெக்டான டைமு. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேணுங்கும் போது வீட்டில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் மளிகை கடைக்கு போகணும் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், காஸ்ட்டும் சேவ் ஆகும். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறுநிறைகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.